Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு செட்டிநாடு வெங்காய கோஸ் எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதுக்கு இந்த மாதிரி குக்கர் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இந்த வெங்காய கோஸ்க்கு பெரிய வெங்காயம் நல்லா பெருசா ரெண்டு எடுத்து இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அத இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் தக்காளி தக்காளி வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி இது வந்து 4 ல இருந்து 5 பேருக்கு போதும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு அதாவது 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு नरक वेटा कुछ कल इलाकल वंगयूस ना सूपर கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்க்கலாம் இந்த வெங்காய கொஸ்து தேவையான உப்பு அப்புறம் மிளகாய் பொடி அதாவது தனி மிளகாய் பொடி தான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுறேன் அப்புறம் கொஞ்சமா गरम मसाला பொடி இது கொஞ்சம் நல்ல வாசம் கொடுக்கும் அதாவது ரொம்ப சேத்துறாதீங்க ஒரு 2 சிட்டிக அளவுக்கு போதும் எங்க ஊர்ல கல்யாண வீட்லலாம் இந்த வெங்காய கோஸ் வைப்பாங்க அப்ப அந்த சமையல் பண்றவங்க மசாலா அரைக்கறாங்க இல்லையா அதுல வந்து இந்த பட்டை இதெல்லாம் வச்சு அரைச்சுடுவாங்க நம்ம கரம் மசாலா பொடி வச்சிருக்கிறதுனால அதுல வந்து கொஞ்சம் போட்டுட்டா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன் நீங்க வந்து மிளகாய் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்ல தேங்காய் அரைப்போம் இல்லையா அதோட மிளகாய் வத்தல் வச்சு அரைச்சு ஊத்திக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதல தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நல்ல கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுறலாம் ரொம்ப விட வேண்டாம் ஒரு விசில் விட்டா போதும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காய் ஒரு 2 சில்லி அளவு போதும் தேங்காய் வந்து நம்ம உடைச்சிட்டு காஞ்சி போய்டும் இல்லையா ஃப்ரிட்ஜ்ல வச்சதே கூட காஞ்சத வந்து தண்ணியில இந்த மாதிரி கொஞ்ச நேரம் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும் வேஸ்ட் ஆகாது அது வந்து ரெண்டால உங்களுக்கு எவ்வளவு நீங்க செய்றீங்களோ அதுக்கு ஏத்த படிக்கு தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டா போதும் நான் வந்து இப்ப 3 கீத்து போட்டுக்கேன் இப்போ நல்ல ஃபைனா அரைச்சாச்சு நான் வந்து தெனோ வெங்காய கோஸ் வைக்கறச்ச இந்த மாதிரி அரைச்சு தேங்காய் எல்லாம் ஊத்த மாட்டேன் ஏனா சிலருக்கு வந்து தேங்காய் ஒத்துக்காது அதனால என்ன பண்ணுவேன்னா மிளகாய் இருக்கு இல்லையா அதோடயே சோம்பு கசகசா பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருவோம் டெய்லி பண்றச்ச நம்ம அந்த பொடியை போட்டாலே அதுவே நல்ல திக்கா வந்துரும் அந்த பொடி எப்படி செய்யிறது அப்படிங்கறதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாத்துக்கங்க ஒரு அடுப்புல சுட சுட இட்லி வெந்துட்டு இருக்கு இப்போ இத கொட்டிக்கலாம் இப்ப பிரஷர் எல்லாம் போயிடுச்சு தரந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதல போட்டுறலாம் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா இத mix பண்ணி விட்டுறலாம்
रोम्बा थिक्का इरुक्कु इंद मिक्सी कलुवना तण्णियुम ऊत्तिरलाम उंगलुक्कु एव्वलवु थिक्नेस वेणुमो अंद अलवु पार्त्तु ऊत्तिक्कंगा इदु नल्ला अप्पडिये कोंज नेरम कोदिक्क विडणुम उंगलुक्कु एंद अलवु थिक्नेस वेणुमो अंद अलवु तण्णि ऊत्तिक्कणुम இப்ப பாருங்க இத நல்லா mix பண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வர விடலாம் இப்ப கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதல போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து இந்த வெங்காய கூஸ்க்கு நல்ல फ्लेवर கொடுக்கும் இந்த மாதிரி நல்ல கொதி வரணும் பாருங்க நல்ல மளமளன்னு கொதிக்குது இல்லையா इडलिया करेची ऊतनिंगना सब समय ना अरेची ऊतम सूमा पोड़ी वे தண்ணியா இருக்கறச்ச நம்ம இட்லி மாவை கொஞ்சம் தண்ணியில நல்லா கரைச்சிக்கிட்டு இதல ஊத்துனோம்னா இந்த தேங்காய் கரைச்சு ஊத்துன மாதிரியே இருக்கும் இப்போ செட்டிநாடு வெங்காயக்கோ சூப்பரா ரெடி ஆயிருச்சு இத வந்து இந்த இட்லியோட சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்ளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும் இது இட்லியோட மட்டும் இல்ல தோசையோட சாப்பிடலாம் ஆப்பத்தோட சாப்பிடலாம் அப்புறம் சப்பாத்தி கூட கூட சாப்பிடலாம் रोम्ब टेस्टा एल्लारू सेंजी पारंगे एप्पडी इरुंदुदुन्नु उंगा कमेंट्स सोलुंगा थैंक यू।